2004 ஆண்டு சுனாமி பேரலையினால் ஏற்பட்ட சேதங்கள் ஏராளம். அனர்த்தம் ஏற்பட்டு 9 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அதனால் பாதிக்கப்பட்ட மக்களின் அவலங்கள் இன்றும் தொடர்கின்றமை கவலைக்குரியது. இது அம்பாறை மாவட்டம் கல்முனை கடற்கரை பகுதி. சுனாமி பேரலை எங்கு கோர தாண்டவம் ஆடியதனை யாரும் மறக்க முடியாது. சுனாமியின் போது சேதமடைந்த கட்டட சிதைவுகள் இன்றும் கல்முனை கடற்பரப்பில் குவித்து வைக்கப்பட்டுள்ளமை மீனவ சமுதாயத்தின் வாழ்வாதார தொழிலை முன்னெடுப்பதில் இடையூறை விளைவித்து வருகிறது. பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு மத்தியில் தமது தொழிலை மேற்கொண்டு வருவதாக மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சுனாமி 9 வருஷம் அடிச்சு இந்த சுனாமியில பாதிக்கப்பட்ட கல் ஜாமன் எல்லாம் சும்மா கிடக்கு. தல்லையும் இல்லை, உண்டி செய்யும் இல்லை, மாணவர் சபையும் வந்து உடைச்சு போட்டு அதையும் கூடாது செய்யும் இல்லை. இதனால போக்குவரத்து ஜாமம் வழிபாடு எல்லாம் கடும் பிரச்சனையா இருக்கு. கல்முனை கடற்கரை பகுதியில் உள்ள கட்டடங்கள் அண்மையில் மாநகர சபையினால் உடைக்கப்பட்டிருந்தன. உடைக்கப்பட்ட கட்டடத்தின் பாகங்கள் கடற்கரை பகுதியில் கொட்டப்பட்டுள்ளன. இனி இதை அள்ளாம அப்படியே கிடக்கிறதால மீனவ தொழிலாளிகளுக்கு இது இப்ப வலை விரிச்சு வேலை செய்ய எல்லாம் விரிக்கு வேலை அப்படி விரிச்சாலும் கல்லுகள் அது இது குப்பைகள் வந்து பிறந்து இனி அதை எடுத்து அகட்டினா தான் எங்களுக்கு மிச்சம் நல்ல உதவியா இருக்கும். இதை அகட்டி தந்தாங்கண்டா, இதால இவடத்தை வேலை செய்ய இல்லாத நிலைமையில இருக்கும். இந்த பிரச்சனைக்கான தீர்வினை பெற்று தந்து தமது ஜீவனோபாய தொழிலை உரிய முறையில் மேற்கொள்ள இடமளிக்கப்பட வேண்டும் என்பதே கல்முனை பகுதி மீனவர்களின் ஏகோபித்த கோரிக்கையாகும். மாநகர சபை முதல்வர் அவரை கவனத்துக்கு எடுத்து இதை எங்களுக்கு கிளியர் பண்ணி தரணும். இல்ல பலவிரிக்கு நாங்கள் பொத்தக்கூடிய ஒரு தங்கு இணல்கள் எங்களுக்கு செஞ்சு தரணும். கல்முனை மாநகர சபை மேயரே, இது உங்களின் கவனத்துக்கு.